இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 13 தேதி அன்று மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர மோகா புயலானது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து 14 தேதி வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் போர்ப்ளாரின் இருந்து சுமார் 850 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கே நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை அதிதீவிர புயலாக கடக்கக்கூடும். அந்த சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 180 முதல் 190 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 210 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 14 தேதி முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17 தேதி முதல் 18 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 14 தேதி முதல் 18 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். 14 தேதி முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு, அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசேக கரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர்ப்பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகள் 14 தேதி முதல் 15 தேதி வரை இலங்கை கடற்கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 14 தேதி சூறாவளியின் காற்று வேகம் மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 130 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மாலை வரை காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 14 தேதி மாலை வரை சூறாவளியின் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 14 தேதி சூறாவளியின் காற்றின் வேகம் மணிக்கு 200 முதல் 210 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 230 கிலோமீட்டர் வேகத்திலும் நண்பகல் வரை வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மணிக்கு 180 முதல் 190 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 210 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 14 தேதி சூறாவளியின் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 20 மணத்தில் பதிவான மழையளவு. நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம் 2 செமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் முகாம் பகுதி
தலா 1 செமீட்டர் பதுகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாற்றம், அதிகபட்ச வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தில் -2.1°C முதல் -4°C வரை கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் -2°C முதல் 2°C வரை பெரிய மாற்றம் இல்லை. இயல்பு நிலையில் இருந்து வெப்ப அளவில் மாற்றம், அதிகபட்ச வெப்பநிலை கரூர் மாவட்டத்தில் 1.6°C முதல் 3°C வரை இயல்பை விட அதிகம். தருமபுரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -1.6°C முதல் 3°C வரை இயல்பை விட குறைவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் -3.1°C முதல் 5°C வரை இயல்பை விட மிக குறைவு. மற்ற ஏனைய மாவட்டத்தில் -1.5°C முதல் 1.5°C வரை இயல்பு நிலை. இன்றைய வானிலை நிலவரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 41.28°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 33.62°C. சென்னை மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.76°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 33.72°C வரை. காஞ்சிபுரம் மாவட்டம் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 42.9°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 34.13°C வரை. வேலூர் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.27°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.93°C வரை. தருமபுரி மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 36.38°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.51°C. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.90°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.59°C வரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 40.67°C வரை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32.60°C வரை. சேலம் மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 37.10°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.20°C வரை. நாமக்கல் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 36.96°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.42°C வரை. ஈரோடு மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 35.76°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.60°C வரை. நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 26.90°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 98°C வரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 32.62°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.52°C வரை. திண்டுக்கல் மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 34.34°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.8°C வரை. கரூர் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 36.72°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.26°C வரை. மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 37.78°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.83°C வரை. இது போன்ற செய்திகளை உடன்